ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பெப்பர் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மட்டன் பெப்பர் குழம்பு வந்து ரைஸுக்காக இருக்கட்டும், இல்லை சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக 15 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பொதுவாகவே மிளகாய்த்தூள் காரத்தை விட குழம்புல வந்து பெப்பர் காரம் வந்து நான்வெஜ்ஜில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிடுறேன். இதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி மட்டனில் வந்து ஆயில் வரும் நம்மளுக்கு, அதனால் நீங்கள் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலில். அது கூட தூள் 3 டீஸ்பூனும், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும், 1/2 டீஸ்பூனு பட்டை கிராம்பு தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே மட்டனை வந்து பெரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகணும். நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அந்த மட்டனில் இருக்க வாட்டர்லேயே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மட்டனுக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது அதில் 1 கையளவுக்கு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலையை வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறதுனால அந்த மசாலா அப்புறம் கருவேப்பிலையில் அந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தக்காளி தேவைப்படாது. இப்போது வெங்காயம் அப்புறம் நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனு முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இங்கே குக் ஆகிட்டுருக்க அந்த மட்டனில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வந்து பொதுவாக 3-4 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ஆயிலில் வந்து நம்ம குக் பண்ணதுனால நீங்கள் 3 விசில் விட்டாலே போதும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் மட்டனோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு பெப்பர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து நீங்கள் ரைஸில் சூடாக ரைஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக வந்து இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணதில் சோம்பு ஃப்ளேவர் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் கலர் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போது லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அந்த மட்டன் கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான மட்டன் பெப்பர் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.